இந்த நாள் புதிய நாள். நண்பர்களே, இந்த புதிய நாளிலே ஒரு புதிய கிருபி உங்கள் மேல் இருக்கிறது, ஒரு புதிய பலன் உங்கள் மேல் இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, உங்களை மீட்கும்படி, உங்களை திடப்படுத்தும்படி, உங்களை ஆறுதல் அளிக்கும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்காய் இருக்கிறார்கள். இந்த நாளிலே சில சத்தங்கள் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கலாம், குடும்பத்திலே சில சத்தங்கள் மேற்கொண்டு இருக்கலாம். நீயெல்லாம் உங்களை கீழ்ப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, புறக்கணிக்கிற சில சத்தங்கள் இன்று மேற்கொண்டே இருக்கலாம். அலுவலகத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சில சத்தங்கள் உங்களை மேற்கொண்டு இருக்கலாம். சமூகத்திலே சில சத்தங்கள் உங்களை மேற்கொண்டு இருக்கலாம். நான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் சில சத்தங்கள் என்னை மேற்கொள்கிறது. அவர்களுடைய சத்தம்தான் எடுபிடிக்கிறது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சதுன்னா, ஆனால் வீட்டில் அவங்க சொன்ன வார்த்தை தான் எடுபடுது. ஏன் வார்த்தை எடுபடவில்லை என்று நீங்கள் குமுறி கொண்டிருக்கலாம். எப்பவுமே நான் சொன்னால் எடுபடாது பிரதர், மற்ற சொன்ன எல்லாம் கேட்பாங்க, அவங்க சத்தம் தான், அவங்க என்ன பேசுகிறாங்களா தான் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். லூக்கா 23:23 ஒரு அற்புதமான வசனம் வருகிறது. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. யாரை மேற்கொண்டது? இயேசு கிறிஸ்துவை தவறான குற்றம் சாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நன்மை செய்ததை ஊரறியும் உலகறியும், ஆனால் மத ரீதியான மக்களுக்கு அவருடைய சட்டத்திட்டங்களை இயேசு கிறிஸ்து மீறிவிட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய பார்வையினுடைய இயேசு கிறிஸ்து குற்றவாளி, பிரதான ஆசிரியரின் சுயநலமான பார்வையின்படி இயேசு கிறிஸ்து குற்றவாளி. இவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தினாலே, தங்களுடைய மத ரீதியான நம்பிக்கையினாலே இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று முழுவதுமாக நம்புகிறார்கள். அவர்கள் அந்த வழக்கின் போது சத்தமிடுகிறார்கள். அந்த சத்தம் மேற்கொண்டதான். யாரை மேற்கொண்டது? நன்மை செய்தவரை மேற்கொண்டது. எவர்களுக்காக வந்தாரோ அவரை மேற்கொண்டது. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, நன்மை செய்கிறதை தவிர வேறெதையும் அறியாதவர், பொய் சொல்லாதவர், தீமையை செய்யாதவர், பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவர், அவருக்கு எதிராக அந்த சத்தம் மேற்கொண்டதாம். உங்கள் வாழ்விலே இன்று சத்தம் மேற்கொண்டிருக்கலாம், அது நிரந்தரமில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பேற்பட்ட சத்தம் குடும்பத்தில் இருந்தோ, சமூகத்தில் இருந்தோ, அலுவலகத்திலோ உங்களுக்கு எதிராக வந்திருந்தால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்னும் பட்சத்திலே, நீங்கள் நீதி நேர்மையாக நடக்கும் பட்சத்திலே அந்த சத்தங்கள் மடங்கடிக்கப்படும் காலம் வரும். எப்பொழுதும் அந்த சத்தம் உங்களை மேற்கொள்வதில்லை. இன்று கேட்கும் சத்தத்தை நீங்கள் வாழ்வோரும் கேட்கப் போவதில்லை. உங்களுடைய சத்தம் ஈடுபடும் காலம் என்று உங்களுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், அந்த சத்தியத்தை பார்த்து பயப்படாதே, அதை கண்டுகொள்ளாதே, அதற்கு முக்கியத்துவப்படுத்தாதே, என் சத்தியத்தை கேள். இந்த ஆரவாரத்தின் மத்தியிலே, இந்த மேற்கொள்ளுகிற சத்தியத்தின் மத்தியிலே என்னுடைய அமர்ந்த சத்தத்தை நீ கேள். அந்த சமாதானத்திற்குள்ளே, என்னுடைய மறைவிடத்திற்குள்ளே, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீ வந்துவிடு. நான் நீ யார் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். என்னுடைய வலதுகரம் உன்னோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவேன். உன் நீதியை பட்டப்பகலை போல வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காட் பிளெஸ் யூ.